அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தாலா பரகாத்துஹு. அல்லாஹினுடைய அருளையும் நபியினுடைய நேசத்தையும் நல்லவர்களுடைய துவா பரக்கத்தையும் எனக்கும் உங்களுக்கும் நம்முடைய பெற்றோர்கள், நம்முடைய குடும்பத்தார்கள், நம்முடைய குழந்தைகள், நம்முடைய உஸ்தாதுமார்கள் மற்றும் உலக முஸ்லிம்கள் அனைவருக்கும் ஆதரவு வைத்தவனாக இன்றைய பாடத்தை நடத்துகிறேன். அல்ஹம்துலில்லா, பிஸ்மில்லாஹி ரஹ்மானி ரஹீம். நாம் இப்போ ஆவகை எழுத்துக்களை பற்றி படிச்சுக்கிட்டு இருக்கிறோம். ஆவுடைய உச்சரிப்பில் என்னென்ன எழுத்துக்கள் வரும் அப்படிங்கிறத நம்ம படிச்சுக்கிட்டு இருக்கிறோம். ஏன்னா வித்தியாசங்களை அப்போ தான் நம்ம தெரிந்து கொள்ள முடியும். குரான் ஓதும் பொழுது கொஞ்சம் விளக்கமாகவும் சிறந்த முறையிலையும் குரான் ஓத முடியும் என்பதனால் உச்சரிப்புகளை கவனித்து ஒவ்வொரு உச்சரிப்புக்கும் என்னென்ன எழுத்து வருது அப்படிங்கிறத நம்ம வரிசைப்படுத்தி சொல்லி கொண்டு வருகிறோம். இப்போ ஆவகை உச்சரிப்பில் வந்து ரெண்டு எழுத்துக்கள் இருக்குது. ரெண்டு எழுத்துக்கள் என்னென்ன அப்படின்னு நம்ம படிச்சிருக்கிறோம். ஒன்று வந்து அலிஃப் என்ற ஹம்சா. அலிஃபுக்கும் ஹம்சாவுக்கும் நுட்பமான சில வேறுபாடுகள் இருந்தால் கூட தற்பொழுது நம்மளுக்கு தேவையில்லாது. ரெண்டு எழுத்தையும் நம்ம ஒன்றா பாவனை செய்து கொண்டால் போதுமானது. ரெண்டையும் ஒரு எழுத்தாக நினைத்து கொள்ளலாம். சில சில வித்தியாசங்கள் இருக்கிறது. பின்னாடி இன்ஷால்லா பெரிய பாடங்கள் வரும்பொழுது அதோடய வித்தியாசத்தை சொல்லுகிறேன். சரி, அடுத்தது நம்ம ஏற்கனவே அலிஃப் ஹம்சாவை பற்றி படிச்சிட்டோம் அல்ஹம்துலில்லா. இப்போ ஐனுங்கிற எழுத்தை பற்றி படிக்க போகிறோம். ஐன் அப்படிங்கிற எழுத்தை பற்றி படிக்க போகிறோம். உதாரணமாக நம்ம அலிஃப் ஹம்சா ஜபர் ஆ அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி ஐன் ஜபரம் ஆ அப்படின்னு தான் சொல்லுவோம். அப்போ இந்த ஆவுடைய உச்சரிப்பில் தமிழில் எழுதும் பொழுது ஒரு எழுத்து ஆங்கிற இந்த எழுத்துடைய உச்சரிப்பில் எழுத்து வடிவத்தில் இந்த ரெண்டு எழுத்து ஒன்றுபடுது. அதனால் ஆனால் உச்சரிப்பில் வந்து வித்தியாசம் இருக்குது. நம்ம எழுதும் பொழுது தமிழில் எழுதும் பொழுது ரெண்டே ஒன்றா தான் எழுதுவோம். ஆனால் உச்சரிக்கும் பொழுது கொஞ்சம் வித்தியாசத்தோடு உச்சரிப்போம். அதனால் அலிஃபை பற்றி நம்ம படிச்சுட்டோம், ஹம்சாவை பற்றி படித்து சொல்லி கொடுத்தாச்சு. இப்போ ஐனுங்கிற எழுத்து எப்படி உச்சரிக்கன்னு சொன்னால், நம்ம தொண்டையில் இருந்து நல்லா தொண்டை அப்படி கொஞ்சம் யாராவது வந்து பிடிச்சாங்கன்னு வச்சிங்களேன், நெரிக்கிறாங்க, அப்போ எப்படி எழுத்து வரும்? அந்த மாதிரி தொண்டையிலேருந்து வரணும் நல்லா ஆ ஆ அப்படின்ட்டு. அலிஃபை வந்து ஆ அப்படின்னு நம்ம மெதுவாக சொல்லுவோம், ஆ அப்படிங்கிற மாதிரி. இது வந்து ஆ ஐன் ஐன் அப்படின்னு நம்ம தொண்டையை நெரிச்சு சொல்லணும். கொஞ்சம் ஆரம்பத்தில் சிரமமாக இருக்கும். போக போக அல்லாஹுடைய கிருபையை கொண்டு நம்மளுக்கு இன்ஷால்லாம் அல்லாஹ் பார்ப்பான். இவர் எவ்வளோ முயற்சி செய்கிறாங்கிறத முதல்ல அல்லாஹ் பார்ப்பான். முயற்சி தான் பெரிய விஷயம். இவர் உண்மையிலேயே குரானுக்கு ஆசைப்படுறாரா, இந்த குரான் இவருக்கு வந்து கிடைக்கணும்னு ஆசைப்படுறாரா அப்படின்னு பார்ப்பான். நம்ம ஆசைப்படுறோம், முயற்சி பண்ணுறோன்னு தெரிஞ்சிட்டா நம்மெல்லாம் பெருசாலாம் ஒன்றும் செய்ய தேவையே இல்லைங்க. முயற்சி ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சா போதும், அல்லாஹ் வந்து நம்மளை எங்கேயே கொண்டு போய் பெரிய இடத்துல சேர்த்துருவான். பெரிய பெரிய அவுளியாக்கள் நாதாக்களுடைய வாழ்க்கையில் நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் அவங்க ஏதோ ஒரு சமயத்தில் அல்லாஹ் பயந்துருப்பாங்க. அதனால் அந்த ஒரு சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி அவங்க அல்லாஹ்வை பயந்ததுனால அல்லாஹ் அவங்களுக்கு உலகத்தையே அவங்க கைவசமாக்கி கொடுத்து பெரிய இறைநேசராக ஆக்கி வரலாறுனு நம்ம பார்த்துருக்குறோம். அதனால் ஒரு சில எழுத்துக்கள் நம்மளுக்கு புரியாமல் இருக்கலாம், ஒரு புதுசாக இருக்கலாம், கொஞ்சம் சிரமமாக இருக்கலாம். ஆனால் அந்த எழுத்தை நம்ம கொஞ்சம் முயற்சி பண்ணி தாஜ் தொழுகிறோம், திடீர்னு எந்திரிச்சு யாரும் அந்த ஐன் எனக்கு ஒழுங்காக வர வை அப்படின்னு கேட்டால் போதுங்க. நம்மளாம் பெருசாக வந்து போய் எங்கெங்கெல்லாம் போய் தேடணும் அப்படின்னா இல்லை, அல்லாவே கொண்டு வந்து நம்ம காலில் எல்லா கல்வியும் கொட்டிடுவோம். ஒரு கண்ணீர் வடிச்சிட்டோம், யாரெல்லாம் எனக்கு அந்த எழுத்து வரமாட்டேங்குது, நான் உதாரணத்துக்கு சொல்கிறேன், ஒரு எழுத்து வரலைங்க அப்படின்னு ஒரு சொட்டு கண்ணீர் அடிச்சிட்டின்னு வச்சுக்கோங்களேன், அந்த எழுத்து எங்கேருந்து வரணுமோ அல்லாவை அங்கேருந்து கொண்டு வருவான். எங்கள் ஊரில் ஒருத்தர் குரான் ஓதுவார், சாதாரண மனிதர். ஆனால் நான் அவரெல்லாம் பார்த்து நான் பெருமைப்படுவேன். அவ்வளோ அந்த எழுத்துக்களை சுத்தமாக ஓதுவார், சாதாரண மனிதர். அவர் எப்படின்னா சவுதியில் போய் அப்படியே இந்த உலமாக்களோட கூட இருந்து இருந்து எழுத்துக்களை கேட்டு 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 திருத்திக்கிட்டார். அதனால் அல்லாஹ் அவங்களுக்கு இன்ஷால்லாஹ் கண்டிப்பாக அவங்களுக்கு பெரிய ஒரு நல்ல முறையில் ஓதக்கூடிய பாக்கியத்தை தருவான். அதனால் யாரும் விட்டக்கூடாது, குரான் ஓதுறதை விடக்கூடாது, முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும், அல்லாஹ் கொடுத்துருவான். இப்போ இது ஐன் அப்படிங்கிற எழுத்து, ஐன் அப்படிங்கிற எழுத்து. சரி, இப்போ இதை பற்றி நம்ம பார்ப்போம். இந்த ஐனுங்கிற எழுத்து, ஐனுங்கிற எழுத்து எப்படி இப்படிலாம் வரும் உருவம் அப்படிங்கிறத முதல்ல பார்த்துக்கோங்க. இந்த ஐனுங்கிற எழுத்து பாருங்கள், தனியாக எழுதும்போது வெள்ளை கலர் எழுதியிருக்கேன் பாருங்களேன், அப்படி தனியாக வரும்போது முழு எழுத்தும் வரும். முழு எழுத்துமே ஐனில் வந்து தனியாக வரும். தனியாக ஒரு எழுத்து இந்த ஐனுன்னு ஒரு ஏதாவது வார்த்தையில் வருதுன்னு வைங்கினேன், சில வார்த்தைகளில் வரும், முன்னாடி இருக்கிற எழுத்தோட சேனாமல் தனியாக நிற்கும். அப்படி தனியாக நடிச்சுன்னா அந்த வெள்ளை கலரில் இருக்க பாருங்களேன் முழு எழுத்தும், நம்ம ஐன் படித்தோம்ல அப்படியே தான் இருக்கும். அது ஐனுங்கிற எழுத்து முழு எழுத்தாக இருக்கும், வெள்ளை கலரில் போட்டிருக்கேன் பாருங்களேன். சரி, இப்போ எழுத்தோட சேர்ந்து வருதுன்னு போது நான் ஆரம்பத்தில் எப்படி வரும்னு சொன்னால், அந்த மேலே இருக்க பார்த்தீங்களா ஒரு வாய் மாதிரி, அந்த வாய் மட்டும்தான் இருக்கும். கீழே இருக்கிற அந்த பெரிய வாய் இருக்குது பார்த்தீங்களா, ரவுண்டாக ஆஃப் ரவுண்டு, ரெண்டு ஆஃப் ரவுண்டு இருக்குது, சின்ன ஆஃப் ரவுண்டு ஒன்று, பெரிய ஆஃப் ரவுண்டு ஒன்று. இப்போ பெரிய ஆஃப் ரவுண்டு ஆட்டோமேட்டிக்காக கட் ஆயிருங்க. சேர்த்து எழுதும் பொழுது அந்த மேலே இருக்கிற சின்ன ரவுண்டு மட்டும் அப்படி மேலே அப்படி சே அடுத்த எழுத்தோட சேர்ந்து போயிடும். பாருங்கள், மஞ்சள் கலர் கோடு போட்டு காமிச்சிருக்கேன் பாருங்கள், மஞ்சள் கலர் கோடு போட்டு
இந்த ஐன் வந்து ஆரம்பத்தில் மற்ற எழுத்தோடு சேரும் பொழுது ஆரம்பத்தில் எப்படி இருக்கும், இந்த ஐனுங்கிறது மேல் இருக்கிற ரவுண்டு மட்டும்தான் நம்மளுக்கு தெரியும், அப்போ கண்டுபிடிச்சிக்கணும். சரி, ஹம்சா வந்து அது வந்து சின்னதாக, கொஞ்சம் சின்னதாக இருக்கும், இதே மாதிரி தான் வரும், கொஞ்சம் சின்னதாக இருக்கும். இது வந்து நல்லா பெருசாக தெரியும் நம்மளுக்கு, வித்தியாசம் தெரியும். இதை கட் பண்ணும் பொழுது சேர்த்து எழுதும் போது இது நல்லா வித்தியாசமே தெரியும் நம்மளுக்கு. இப்போ ஐன் வந்து இந்த மேலே இருக்கிற ஆஃப் ரவுண்டு மட்டும்தான் இருக்கும். நடுவில் வரும்போது பாருங்களேன் எப்படி மாறிடுச்சுன்னு பாருங்களேன், அந்த ஆஃப் ரவுண்டுக்குள்ளேயும் பெயிண்ட் அடித்த மாதிரி உள்ளே அந்த ஹோலில் வந்து ஃபுல்லாக கலர் பண்ண மாதிரி ஆகி போயிடும். வெள்ளை கலர் கோடு போட்டு மேலே வெள்ளை கலர் கோடு போட்டு காமிச்சிருக்கு பாருங்கள் நடுவில் உள்ள அந்த வடிவத்தை. அந்த வடிவத்தை நீங்கள் எப்படி பார்த்துக்குங்க, நீ ஒரு இடம் ஏழு இடம் அதை பார்த்துட்டிங்கன்னு வச்சிங்களேன், இந்த இப்படி வரும் இப்படி வரும் அப்படின்னு கண்ணை மூடிட்டு மனசில் ஒரு திங்க் பண்ணிட்டுன்னு வச்சிங்களேன், அந்த எழுத்து உங்கள் மனசில் நின்றுடும். அப்போ நடுவில் வரும்பொழுது பாருங்கள் உள்ளக்கு அப்படியே கோட்டிங் கலர் கோட்டிங் பண்ண மாதிரி ஒரு இது மாதிரி வளைவு மாதிரி இருக்கும், அவ்வளோதான் ஐனு. கடைசி எழுத்து சேர்ந்து வரும் பொழுது எப்படி வரும்னு சொன்னால், அந்த மேலே இருக்கிற சின்ன வாய் இருக்குது பார்த்தீங்களா, அந்த சின்ன வாய் ஃபுல்லாக கோட்டிங் பண்ண மாதிரி உள்ளக்கு பெயிண்ட் அடித்த மாதிரி ஆகி போயிடும். கீழே பச்சை கலர் கோடு போட்டு காமிச்சிருக்கு பாருங்களேன். அப்போ அந்த கீழே இருக்கிற பெரிய ரவுண்டு மட்டும்தான் தெரியும். கடைசி எழுத்தான் சேர்ந்து வரும்பொழுது, கடைசி எழுத்தில் வரும்பொழுது அந்த மேலே இருக்கிற ரவுண்டில் வந்து ஃபுல்லாக கலர் அடித்து இப்படி ஃபுல்லாக இதாக்குன மாதிரி அப்படி ஃபுல்லாக ரவுண்டு அடிச்சிடும். அப்படி அடிச்சுட்டு கீழே இருக்கிற பெரிய ரவுண்டு மட்டும்தான் நம்மளுக்கு தெரியும். இப்போ நாலு நிலைமையில் இருக்கும், தனியாக வரும், முதல் எழுத்தாக வரும், நடு எழுத்தாக வரும், கடைசி எழுத்தாக வரும், கடைசி எழுத்தாக சேர்ந்து வரும். சரி, அப்போ இந்த நாலு வடிவங்களும் நம்ம பார்த்துக்கறணும். ஐனுடைய நாலு வடிவங்கள் இதுதான். அப்போ சேர்ந்து வரும்பொழுது இது எப்படி வரும், தனியாக வரும்போது எப்படி வரும் அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கறணும். சரி பாருங்கள், இப்போ ஐனுடைய குறியீடுகள்லாம் படித்து பார்ப்போம். ஐன் ஜபர் ஆ, ஐன் ஜபர் ஆ, கொஞ்சம் தொண்டையை நெளிச்சு ஆன்னு சொல்லிடக்கூடாது. ஏன்னா நம்ம ஒரு ஜபர் தானே, ஒரு செகண்ட் தானே படிக்கணும்னு சொல்லியிருக்கோம், ஜபர் வந்து ஒரு செகண்டு. ஐன் ஜபர் ஆ, ஆ ஐன் ஜபர் ஆ. சரி, ஐன் தோசபர் வந்தால் ஒரு இன்ன சேகன் எக்ஸ்ட்ரா, அவ்வளோ தானே. அப்போ அன் அன் அது ஒரு செகண்ட் தான் சொல்லணும். இதுக்கு ஒரு சில நேரங்களில் வந்து ரெண்டு செகண்ட் ஓதணும், ஆனால் பின்னாடி நான் சொல்லித்தருவேன், அப்போ நீங்கள் ஓதுனா போதும். இதில் பாடம்லாம் முடித்து பி லெவல் நம்ம பாடம் அடுத்த பாடம் நம்ம ஆரம்பிக்கும் பொழுது தான் அது சொல்லித்தர முடியும் இன்ஷால்லாம், இப்போ தேவையில்லை அது. அப்போ ஐன் சபர் ஐன் தோசபர் அன். இப்போ தொண்டையை நெரிச்சு கொஞ்சம் சொல்லணும், அவ்வளோதான். அலிஃபுக்கும் இதுக்கு என்ன வித்தியாசம், கொஞ்சம் தொண்டையை நெரிச்சு சொல்லணும். ஐன் சபர் அ, ஐன் தோசபர் அன். அது அடுத்தது பாருங்க, ஐன் சேரு இ, ஐன் சேரு இ, ஐன் சேரு இ எழுதியிருக்கேன் தமிழில். ஒரு செகண்ட் போட்டுருங்க பாருங்க. அப்போ ஐன் அதே தோசபர் வந்துச்சுன்னு சொன்னால் ஐன் தோசபர், ஐன் தோசேரு இன், ஐன் சேரு இ, ஐன் தோசேரு இன், இன் இன், ஐன் தோசேரு இன். அப்போ இ இன் இ இன், கொஞ்சம் தொண்டை நெரிச்சு மட்டும் சொல்லி பழகுங்க, அல்லாவாக கொடுத்துருவான் சார்லாம். அடுத்தது ஐன் பேஷு, மேலே ஒரு கோடு அப்படி வளர்ந்துருந்துச்சுன்னா அதுக்கு பேர் என்னது, பேஷுன்னு பிடிச்சிருக்கிறோம். அப்போ ஐன் பேஷு டு, ஐன் பேஷு டு, ஐன் தோ பேஷு உன், ஐன் தோ பேஷு உன். இப்போ ஒரு பேஸில் வந்து வெறும் ஊ வரும், நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். அதுக்கு தான் நான் வந்து ரெண்டு இதையும் சேர்த்து போட்டிருக்கிறேன், ஒரே பக்கத்தில் போட்டிருக்கிறேன். இல்லை இன்னும் கொஞ்சம் பெருசாக எழுத்தாக பெருசாக்கி ஒரு பேஜில் ஒரு எழுத்தாக நான் போட்டு கூட ஒரு குறியீடாக கூட சொல்லிட்டு போகலாம். ஆனால் ரெண்டுக்கும் ஈஸியாக தொடர்பு இருக்குது, அதனால தான் நான் இப்படி உங்களும் சேர்ந்து சொல்லிகிட்டே வர்றேன். ஐன் பேஸில் வந்து ஊ, அதே தோ பேஸ் போட்டிங்கன்னா உன், அவ்வளோதான். அப்போது அந்த பேஸுக்கும் தோ பேஸுக்கும் சின்னதாக டிஃப்ரெண்ட்டு, அந்த டிஃப்ரெண்ட் நீங்கள் வழங்கிக்கிட்டிங்கன்னா ஈஸியாக உங்களுக்கு குரான் ஓதும்போது ஞாபகம் இருக்கும். ஒரு பேஸ் வந்தால் ஊங்க, சப்போஸ் உங்களுக்கு தோ பேசுனா எப்படி தெரியல, ஐன் தோ பேசு என்னென்னு உங்களுக்கு தெரியலனு வச்சுங்களேன், படக்கணும் நீங்கள் ஒரு பேச சிந்திச்சு பார்க்கணும், ஐன் பேசு ஊ தான் வந்துச்சு. அதில் ஒரு பக்கத்தில் ஒரு இன்ன போட்டுவிட்டால் தோ பேசுக்குள்ள உச்சரிப்பு வந்துடும். அதே மாதிரி எல்லாத்துலேயுமே ஜபரு தோ ஜபரு, ஜேரு தோ ஜேரு, எல்லாத்துலேயும் நான் சொல்லியிருக்கேன் ஏற்கனவே, ஒரு இன்னு தான் மதிப்பு. தோ ஜேரு போட்டேன்னு சொன்னால், தோ ஜபர் போட்டால், தோ பேசு போட்டால், அந்த ரெண்டாவது கோட்டினுடைய மதிப்பு என்னன்னு சொன்னால் இங்கே தமிழில் இருக்கக்கூடிய ஒரு இன் அப்படிங்கிற எழுத்து தான். அப்போ ஊ உன், ஊ உன். அடுத்தது பாருங்கள், ஐனில் வந்து சுக்குன் வருது, ஐனில் வந்து ஷத்து வருது. ஐனில் சுக்குன் வந்தாலும் ஐனில் ஷத்து வந்தாலும் அதனுடைய உச்சரிப்பு என்ன அப்படின்னு சொன்னால் ஏ, தமிழில் நம்ம சாதாரணமாக அழிப்பில் சொன்ன ஏ அப்படின்னு சொன்ன மாதிரி இதை கொஞ்சம் தொண்டையை நெரிச்சு சொல்லணும், ஏ. சரிங்க, ஒரு சின்ன விஷயம், ஒரு கேள்வி ஒன்று வரலாம்.
ஏன்னா சார் ஐனுக்கும் சுக்குன் போட்டு ஏன்னு தான் சொல்கிறீங்க, ஐனுக்கு ஷத்து போட்டோம் ஏ தான் சொல்கிறீங்க. அப்போ அந்த ரெண்டுக்குமே ஏ தானா? அது எப்படி திருத்தினாங்க அப்புறம் ஒரே உச்சரி போகிறது ரெண்டுன்னு சொன்னால், இந்த ஐ சுக்கூனுக்கும் ஷத்துக்கும் ஒரு சின்ன வித்தியாசம் மட்டும் இருக்குங்க. சுக்கூன் வந்து தண்ணி காட்டுறாங்க, ஒரு பெரிய தான் மட்டும்தான் வருவேன் ஒரு எழுத்தில். ஒரு எழுத்தில் சுக்கூன் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதில் வந்து வேறு எந்த கோடும் வராது, ஜபர் வராது, ஜேர் வராது, பேஸ்ட் வராது, தோஜபர் தோஜர் தோபேஸ்லாம் எது எந்த கோடுமே கடாஜபர்லாம் படித்தோம்ல எதுவுமே வராது. சுக்குன்னு என்னமோ சொல்லுவார், நான் எழுத்துக்கு ஒரு எழுத்துக்கு வந்துட்டேன், என் மேலே யாரும் வரக்கூடாதுங்க, நான் தாங்க தனியாக நிற்பேன், நான் தனியாக நிற்கிற ஆள், நான் தனியாக எல்லாத்தையுமே நான் ஃபேஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு நம்ம சில பேர் சொல்லுவாங்க தெரியுங்களா. அந்த மாதிரி இந்த சுக்குனுங்கிறது தனியாக நிற்பாங்க, யாரையும் சேர்த்துக்கிற மாட்டார். இவர் இந்த சுக்குன்னு இருக்கார்ல, இவர் ஒரு பெரிய வீரர். வீரர் வந்து என்ன செய்வார்னு சொன்னால், தன்னை மட்டும் தான் ஒரு எழுத்து மேலே வந்துடுறேன்னு வச்சுக்கிங்களேன், யார் வரக்கூடாது அப்படின்னு சொல்கிறவர் சுக்குன். ஆஃப் ரவுண்டு இருக்குது பாருங்களேன், அந்த ஆஃப் ரவுண்டு அவர் ஒரு பெரிய தைரியசாலி. அவர் நான் மட்டும் தனியாக இருந்துக்கிடுவோங்க, நான் தனியாக நைட்டே தூங்கிடுவேங்க, பயம்லாம் இல்லைங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி, எனக்கு யார் வரக்கூடாதுங்க, ஜபர் வரக்கூடாது, ஜேர் வரக்கூடாது அப்படின்னு சொல்கிற ஆள் சுக்குன். ஆனால் இந்த சத்து இருக்குது பார்த்தீங்களா, சத்து அவர் என்னமா சொல்லுவார், மாடி என்னால் தனியாலாம் இருக்க முடியாதுமா, எனக்கு கூட ஒரு ஆள் வேணும்னு சொல்கிறவர். இவர் ஒரு ஆள் எனக்கு வேணும்னு சொல்லுவார் இந்த சத்து. சுக்குனுங்கிறத ஆஃப் ரவுண்டு உள்ளவர் தான் சுக்குனு. இந்த சத்துன்னு சொன்னால் யூ வடிவத்தில் இருக்க, ஒய் வடிவத்தில் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஒய் வடிவத்தில் இருக்கிறவர் தான் சத்து. அப்போ அந்த ஒய் வடிவத்தில் இருக்கிறவர் தான் என்ன சொல்லுவார்ண்டா, நான் தனியாலாம் இருக்க முடியாது, எனக்கு இன்னொரு ஆள் தேவை. என்ன தெரியத்தை சொல்கிறீங்க, கதை மாதிரி சொல்கிறீங்களே, பாருங்கள் அவர் எப்படி இன்னொரு ஆளை தேடிக்கிறார் பாருங்களேன் அடுத்த பக்கத்தில். இப்போ இது உதாரணம், இது உச்சரிப்பை மட்டும் தெரிஞ்சுங்க. இப்போ ரெண்டுக்குமே ஒரே உச்சரிப்பு தான், ஐன் சுக்குன்னு ஏ, ஐன் ஷத்து ஏ. ஆனால் இந்த சத்தில் மட்டும் இன்னொரு கோடு தேவைங்க பாருங்க. ஐனுக்கு வந்து அந்த சத்து வந்துட்டா, எந்த இடத்துல சத்து வந்தாலும் சரி, சத்து வந்து சும்மா தனியாக வரவே வராதுங்க, ஒரு கோடை சேர்த்துக்கிட்டு தான் வரும். இப்போ பாருங்கள், ஒன்று ஜபர் வந்திருக்கு, அல்லது தோஜபர் வந்திருக்கு, அல்லது ஜேர் வந்திருக்கு, அல்லது தோஜேர் வந்திருக்குது, அல்லது பேஸ்ட் வந்திருக்குது, தோ பேஸ்ட் வந்திருக்குது. ஆனால் எல்லாத்தையும் சத்து இருக்குது பாருங்கள், சத்து இருப்பார், சத்து இருந்து அவருக்கு ஒரு கோடு தேவை. அப்போ அந்த கோடுக்குள்ள உச்சரிப்பை நம்ம சேர்த்து படிக்கணும். இப்போ ஜபர் வந்தால் இ, அதே தோஜபர் வந்தால் இ அன், அதே ஐனுக்கு வந்து சத்து வந்து ஒரு ஜேர் வந்துருச்சுன்னு சொன்னால் இ, இதனை படிச்சிருக்கோம் ஐன் ஜேர் இ தானே, அப்போ அந்த இட ஈயை சேர்த்துக்கிறணும் இ. அப்போ தோஜேருக்கு வந்து இன்னு படிச்சிருக்கோம் இ இன், அந்த இட இன்னு அந்த ரெண்டாவது கோடுக்கு என்ன உச்சரிப்பிடுமோ அதை சேர்த்துக்கிறணும். ஜபர் வந்தால் ஆ சேர்த்துக்கிறணும், தோஜபர் வந்தால் அன் அப்படின்னு சேர்த்துக்கிறணும், ஜேர் வந்தால் இ அப்படிங்கிறத சேர்த்துக்கிறணும், தோஜேர் வந்தால் இன் அப்படிங்கிறத சேர்த்துக்கிறணும். அப்போ இ இன். சரி, பேஸ் வந்துச்சுன்னா இ ஊ, இ ஊ, புரியுதுங்களா? அப்போ ரெண்டுமே கொஞ்சம் கஷ்டமாக, ரெண்டுமே அழுத்தி சத்தையும் கொஞ்சம் அழுத்தி சொல்லி ஊவையும் கொஞ்சம் அழுத்தி சொல்லணும், நெரிச்சு சொல்லணும். அப்போ இ ஊ, உன்னு வந்துச்சுன்னா ஏ உன். அப்போ ஷத்து வந்துச்சுன்னு சொன்னால் அதில் மட்டும் ஒரு கோடு எக்ஸ்ட்ரா வந்துக்கிட்டே இருக்குங்க. கடாஜபரும் வரலாம் சில சமயத்தில், கடாஜேரும் வரும். அது நான் சும்மா உதாரணம் மட்டும் காமிச்சிருக்கிறேன். இன்ஷால்லாம் கூட்டு எழுத்துக்கள் பாடம் வரும்பொழுது நம்ம படிக்க படிக்க ஏன்னா அதோட ஐன் வந்துச்சு, ஐன் கடாஜபுரம் வந்துச்சுன்னா என்ன செய்ய போகிறோம், இ ஆ அப்படின்னு இழுத்து சொல்ல போகிறோம் ரெண்டு லீஃபு. கடாஜேர் வந்துச்சுன்னா இ அப்படின்னு சொல்ல போகிறோம், உல்டா பேஸ் வந்துச்சுன்னா இ ஊ அப்படின்னு நம்ம சொல்ல போகிறோம். அப்போ சத்து என்ன செய்யணும் சொன்னால், தனக்கு பக்கத்தில் மேலேயோ கீழேயோ ஒரு கோடை அந்த எழுத்தில் சேர்த்துக்கிறோம், எந்த எழுத்தில் வருதோ அந்த எழுத்தில் இன்னும் ஒரு கோடு சத்தில் இருக்கணும். நீங்கள் குரான் எடுத்து பார்த்துட்டே வாங்க, நீங்கள் சும்மா குரான் எடுத்து பெறட்டணும், அஜர் சொல்கிறதான் இருக்குதான்னு பார்க்கணும். நீங்கள் குரானில் எடுத்து சத்து எங்கெல்லாம் வருது கண்டுபிடி அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சி அதில் வந்து இன்னொரு கோடு வருதா இல்லையான்னு பார்த்து சொல்லுங்கள் இன்ஷால்லாம். ஆனால் சுக்குன்னு மட்டும் என்றைக்கும் யாரையும் சேர்க்க மாட்டார். சரி, ரெண்டாவது என்ன, இந்த சத்து வந்து யாரை தான் சேர்க்க மாட்டார், சுக்குனை சேர்க்க மாட்டார், சுக்குனு யாரையும் சேர்க்க மாட்டார், சத்து வந்து சுக்குனை மட்டும் சேர்க்க மாட்டாருங்க, சுக்குனை மட்டும் சேர்க்க மாட்டார். சத்தும் சுக்குனு மட்டும் ஒரே இடத்துல சேர்ந்து வராது, ஒரே இடத்துல சேர்ந்து வராது. இந்த சத்து மற்ற எல்லா கூடையும் சேர்க்கும், ஆனால் அந்த சத்து வந்து சுக்குனை சேர்க்காது. போப்பா நீ ரொம்ப பெருமை பிடிச்ச ஆளுப்பா, என்னோட சேராதப்பா அப்படின்னு சொல்லிட்டு சுக்குனையும் சக்கு சத்தும் ஒன்றா சேராது. அப்படி கொஞ்சம் ஜோக்கோட போவேன் பாடத்தை இன்ஷால்லாம், உண்மையான விஷயத்த அப்படி கொஞ்சம் சொல்கிறேன் உங்களுக்கு புரியுற மாதிரி.
அப்போ சத்தும் சுக்கூனும் ஒரு இடத்துல சேராது, மற்ற கோடு தான் சத்தோட சேரும். ஆனால் கண்டிப்பாக சத்தில் ஒரு கோடு வரணும், சுக்கூன் அல்லாத வேறு ஏதாவது ஒரு கோடு வரணும். சரி, அப்போ அ அன் அ இ அ இன் அ உ அ உன் சேர்த்து படிக்கும்போது முன்னாடி இருக்கிற இடத்துல வந்து உதாரணமாக பா வந்துச்சுன்னு சொன்னால் ப இ ப உ அப்படின்னு நம்ம படிப்போம். இன்ஷால்லா அது கூட்டு பாடத்தில் படிப்போம் இன்ஷால்லா. இப்போ பாருங்கள், ஐனுக்கு கடாசபர் வந்துருச்சுங்க, இதுலேயும் சத்து போட்டு கடாசபர் போடலாம், அது சத்துடைய படத்தில் முடிவு சொல்லிட்டாது. இப்போ தனியாக வந்து ஐன் கடாசபர் வருது, அப்போ ஐன் கடாசபர் எப்படி சொல்லணும், ஆ ஐன் கடாசபர் ஆ ரெண்டு அலிஃப் நீட் ரெண்டு செகண்ட் நீட்டணும் ஆ. அது போக போக உங்களுக்கு பழகிடும், உங்களுக்கு நான் தெளிவாக சொல்கிறதுக்கானது தான் கொஞ்சம் நானே வந்து இதாக சொல்கிறேன். ஐன் கடாசபர் ஆ, அதே மாதிரி தான் ஐன் அலிஃப் சபரும் ஆ, ரெண்டும் ஒரே உச்சரிப்பு தான், உருவம் மட்டும் வேற, ஆனால் ரெண்டு உச்சரிப்பும் ஒன்று தான். நீங்கள் குழம்பவே கூடாது, இந்த ரெண்டு உச்சரிப்பு வந்துச்சுன்னா ரெண்டு கோடு வந்துச்சுன்னா கண்ணை முடிக்கிட்டு நீங்கள் என்ன செஞ்சிடலாம், ஆன்னு தான் சொல்லணும். ஒன்று கடாஜபர் வர்றது, இன்னும் ஒன்று ஜபருக்கு பக்கத்தில் அலிஃபு வர்றது. நான் சொல்லியிருக்கேன் அலிஃபு வந்தால் நீட்டி ஓதனன்னு சொல்லியிருக்கிறேன். அப்போ அலிஃபு வந்தால் ஆ, ஐனுக்கு பக்கத்தில் ஐனுக்கு ஜபர் இருக்குது, அலிஃபு சும்மா வந்திருக்கு, இந்த அலிஃபை நீட்டி ஓதுறதுக்கு உண்டான அலிஃபு ஆ. ஐன் கடாசபர் ஆ, ஐன் அலிஃப் ஐன் சபர் ஆ, ஐன் ஐன் அலிஃப் சபர் ரெண்டாவதுல ஐன் அலிஃப் சபர் ஆ, நீட்டி ஓதணும் ரெண்டுலேயுமே, ரெண்டு செகண்டு நீட்டி ஓதணும். அடுத்தது பாருங்கள், இது ஒரு பாருங்கள் இந்த பாடத்தோடு சம்மந்தப்பட்டதான் இன்னொன்று. இதில் மட்டும் அந்த அலிஃபில் வந்து தனியாக சொல்லி கொடுத்தேன், இதில் எழுத்துல தான் சொல்லிக் கொடுக்க முடியும் முழுசாக. இப்போ பாருங்கள், ஐனு கடாசபர் வந்துச்சு, ஐனுக்கு அலிஃப் சபர் வந்துச்சு, ஐன் அலிஃப் சபர் வந்துச்சு, ஐன் கடாசபர் ஆ, ஐன் அலிஃப் சபர் ஆ வந்துச்சு. இப்போ இதில் மத்து சேருது, மத்து சேரும்போது ஐன் கடாசபர் மத்து அப்படி வந்துச்சுன்னு சொன்னால் அந்த ஆங்கிற உச்சரிப்பை அஞ்சு செகண்டு நீட்டி ஓதணுங்க, இதாங்க டிஃப்ரெண்ட்டுங்க. இந்த மத்து வந்துச்சுன்னு சொன்னால் எப்போ வரும், ஒன்று கடாசபர் மேலே வருங்க, அல்லது ஐன் அலிஃப் ஜபர்னு போட்டு அதுக்கு மேலே மத்து வருங்க. வெறும் ஜபராக இருக்கிற எழுத்து மேலே மத்து வராது, அந்த ஜபருக்கு பக்கத்தில் அலிஃபாக இருந்து ரெண்டு செகண்ட் நீட்டுற பார்த்தீங்களா, ரெண்டு செகண்ட் நீட்டக்கூடியதுக்கு மேலே தான் மத்து போடுவாங்க. அப்போ அதில் அஞ்சு செகண்டு வரைக்கும் நீட்டணும், ஒரு செகண்ட் நீட்டுற பார்த்தீங்களா ஜபர் மட்டும், அது மேலே வெறும் மத்து வராது, மத்து வரவே வராது. ரெண்டு செகண்டு நீட்டுற இடத்துல தான் அதுக்கு மேலே தான் மத்து வரும். அப்போ அப்படி வந்துச்சுன்னா அதில் அஞ்சு செகண்டு நீட்டணும். இப்போ ஐனுக்கு மேலே கடாஜபுரம் போட்டு மத்து இருந்துச்சுன்னு சொன்னால் அஞ்சு செகண்ட். அதே மாதிரி ஐன் அலிஃப் சபர் ரெண்டாவது இடத்துல இருக்குது பாருங்கள், அது மேலே மத்து வந்துச்சுன்னு சொன்னால் அப்போது அஞ்சு செகண்டு ஆ, அந்த ஆங்கிற உச்சரிப்பு தான் நீட்டணும், அந்த ஐனுடைய உச்சரிப்பு அப்படியே நீட்டணும், அப்படியே ராகமா ஆ அஞ்சு செகண்டு. இப்போ இதுதான் அந்த மத்துடைய இது அஞ்சு செகண்டு. எது மேலே வரும், கடாஜபர் மேலே வரும், அல்லது ஐனுக்கு பக்கத்தில் அலிஃபு போட்டு ஜபருக்கு மேலே வரும். அதே மாதிரி கடாஜேர்லேயும் வரும், அது சொல்லுவேன் சொல்ல அடுத்த படத்தில் கடாஜேரு. அந்த மொத்தம் ஆறு இடத்துல மட்டும்தான் இந்த இது வரும், இந்த மத்து சேர்ந்து வரும். சரி பாருங்கள் அடுத்த படம், ஐன் கடாஜேரு, இது ரெண்டு செகண்டு நீட்டணும், ஐன் கடாஜேரு ஈ ரெண்டு செகண்டு. அதே மாதிரி ஐன் ஜேர் வந்து ஏ வந்து சுக்குனாக வந்துச்சுன்னு சொன்னால் ஐன் ஏ ஜேரு ஈ, இந்த உருவத்தை மட்டும் நீங்கள் பார்த்துட்டே வாங்க, இது இப்படி தான் வரும், ஐன் ஏ ஜேரு ஈ ரெண்டு செகண்டு. இப்போ ஐன் கடாஜேரு ரெண்டு செகண்டு தான், ஐன் ஏ ஜேரு ரெண்டு செகண்டு தான். இது அப்படியே நீங்கள் மனப்பாடம் பண்ணணும், மனப்பாடம் பண்ணிட்டு குரான் ஓதும்போது அப்படியே உங்களுக்கு தெளிவாக அப்புறம் நீங்கள் போக போக அது பழகிடும் உங்களுக்கு. ஐன் கடாஜேரு ஈ, ஐன் ஏ ஜேரு ஈ ரெண்டு செகண்டு. இப்போ இதுலேயும் மத்து வரும், ஆறு ஆறு நிலைமையில மத்து வரும்னு சொன்ன பார்த்தீங்களா, இப்போ ரெண்டு நிலைமையில ஏறணும் மத்து வந்துருச்சு. இப்போ இதே கடாஜேரில் மத்து வருது, ஐன் ஏ ஜேரில் மத்து வருது, இது அஞ்சு செகண்டு நீட்டணும் அவ்வளோதான். ரொம்ப ஈஸியான படம் தாங்க, ஒரு செகண்டு ரெண்டு செகண்டு அஞ்சு செகண்டு தாங்க. அதை மட்டும் நம்ம விளையிட்டுன்னு வச்சுங்க, நடுவில் அந்த ரெண்டு பேர் வருவாங்க சுக்குனு ஷத்து, அவங்கள மட்டும் கொஞ்சம் பிடிச்சிக்கணும். அப்போ ஒரு செகண்டு ரெண்டு செகண்டு அஞ்சு செகண்டு ஓதுறது தான் பாடமே. ஐன் கடாஜேரு ரெண்டு செகண்டு ஓதணும், இப்போ மத்து வந்ததுனால ஐன் கடாஜேரு மத்து ஈ அஞ்சு செகண்டு, ஐன் ஏ ஜேரு ஈ ஏன் மத்து வந்துருச்சு அஞ்சு செகண்டுங்க. ரொம்ப வெரி சிம்பிள்ங்க,
ஈஸியான படங்க. இந்த உருவத்தை மட்டும் நீங்கள் வச்சுக்கிட்டீங்க வச்சிங்கன்னா ஞாபகம் போதுமானதுங்க, நல்லா ஓதிடலாங்க. அப்போ 5 செகண்ட் இந்த மது வந்து கடாஜேர்லேயோ ஐன் ஏஜேர்லேயோ வந்துச்சுன்னு சொன்னால் எல்லா இடத்துலையும் இப்படி தான். அப்போ அந்த மது வந்துச்சுன்னா 5 செகண்ட் உழித்து ஓதணுங்க. ஏன்னா ரெண்டுக்கும் ஒரே உச்சரிப்பு தானே. அப்போ 5 செகண்ட். அடுத்தது பாருங்கள், ஐன் உல்டா பேஷு. அப்போ என்ன ஓதணும், ஊ அப்படின்னு 2 செகண்ட் ஓதணுங்க. எங்கள் 5 செகண்டுக்கு மேலே பாடம் இல்லைங்க, 7 செகண்டு 10 செகண்ட்லாம் பாடம் கிடையாது, 5 செகண்டு தான். அப்போ ஐன் உல்டா பேஷு ஊ 2 செகண்டு. ஐன் வாவு பேஷு, பேஷு வந்துச்சுன்னா வாவுக்கு சுக்குன்னு வரும். ஜேர் வந்தால் ஏக்கு சுக்குன்னு வரும். ஜபர் வந்தால் அலிஃபு பக்கத்தில் வரும். அப்போ இங்கே வந்து வாவு பேஷு வந்துடுறதுனால வாவு சுக்குன்னு வந்திருக்குது. இப்படி வந்தால் தான் இழுக்கணும். ஐன் வாவு பேஷு ஊ 2 செகண்டுங்க. ஐன் உல்டா பேஷு 2 செகண்டு, ஐன் வாவு பேஷு 2 செகண்டு. அப்போ ஊ ரெண்டுக்குமே ஒரே உச்சரிப்பு தான். உருவம் மட்டும் வேறே, உச்சரிப்பு ஒன்றே, வித்தியாசம் கிடையாது. எழுத்து வடிவத்தில் மட்டும் வித்தியாசம், உச்சரிப்பில் வித்தியாசம் கிடையாது. அடுத்தது பாருங்க, இதே மத்து வருதுங்க. ஐன் உல்டா பேஷு மத்து ஊ 5 செகண்ட். அதே மாதிரி ஐன் வாவு பேஷு மத்து வந்திருக்குது, ஊ 5 செகண்டுங்க. இவ்வளோதான் பாடங்க. அப்போ இரண்டுக்குமே ஒரே உச்சரிப்பு, ஒரே அளவு. ஊ 5 செகண்டுங்க. அப்போ புரிஞ்சுக்காதான் பாடம் முடிய போகுது இன்ஷா அல்லாஹ். இப்போ ஒன்று 1 செகண்ட் ஓதுறது, 2 செகண்ட் ஓதுறது, 5 செகண்ட் ஓதுறதுங்க. இதில் வந்து ஒரு விஷயத்தை சொல்லிடுறேன், 5 செகண்டும் வரைக்கும் ஓதலாம். குறைஞ்சது எத்தனை செகண்ட் ஓதலாம், 3 அல்லது 4 அல்லது 5ங்க. குறைஞ்சது 3 ஓதணுங்க. இந்த இந்த மாதிரி கோடு வந்துருச்சுன்னு சொன்னால் ஊ அப்படின்னு போயிடக்கூடாது. குறைஞ்சது 3 செகண்ட் ஓதணும், அல்லது 4 செகண்ட் ஓதலாம், அல்லது 5 செகண்டு, அதுக்கு மேலே ஓதக்கூடாது. அதிகபட்சம் தான் நம்ம காமிச்சாச்சு 5 செகண்டு. ஆனால் இதில் ஓதுனா பெரிய ரகசியங்கள் இருக்குது. இந்த மத்தில் நிறையா விஷயங்கள் அடங்கியிருக்குதுங்க. இது நான் ஒரு இடத்துல மருத்துவத்தில் போய் நான் படிச்சுக்கிட்டேங்க. இந்த மத்தில் அதை நான் யாருக்கு தேவையோ தனியாக கான்டாக்ட் பண்ணுங்கள். ஆனால் அதுக்கு நான் ஃபீஸ் வாங்குவேன். ஏன்னா அது வந்து நம்ம வேறு இடத்துல படித்தது, அது ஒரு ரகசியத்தை சொல்லி கொடுத்தாங்க. ஆனால் இது வந்து நம்ம வந்து இது வந்து நம்ம தனிப்பட்ட முறையில் போய் இது நீங்கள் கேளுங்க, ரகசியம் என்னென்னு கேளுங்களேன். நான் அதை யார்த்த கற்றுக்கிட்டேன்னு சொல்கிறேன். அவங்க வேறு ஒரு விஷயம் சொல்லி கொடுத்தாங்க. அதை நான் உட்காந்து ரொம்ப நேரம் உட்காந்து யோசிச்சு பார்த்தா இது எங்கேயோ இந்த ரகசியம் வருது, ரகசியம் வருது அப்படின்னு பார்த்தா திடீர்னு நல்லா உள்ளத்தில் போட்டான். ஒரு பையனுக்கு ஓதி கொடுத்துட்டு இருந்தேன். அப்போ இந்த மத்துடைய பாடத்தை சொல்லிட்டு இருந்தேப்பா, இது மத்து இழுத்து ஓதணுப்பா 5 செகண்டு, 5 செகண்டு இழுத்து ஓதணுப்பா அப்படின்னு சொன்னேன். அப்போ அவன் ஓத மாட்டேன்னு சொல்லி நான் திருப்பி ஓதி ஓதி காமிச்சிட்டே இருந்தேங்க. திடீர்னு பார்த்தா எனக்கு அப்படியே உடம்புலாம் புல்லரிச்சு போச்சு. உண்மையில் நடந்த விஷயம் இது. ஒரு மக்த மாணவனுக்கு ஓதி கொடுத்துருந்தேன், வீட்டில் போய் ஓதி கொடுக்கும் போது அந்த விஷயம் நடந்துச்சு. அப்படியே இந்த முடியெலாம் அப்படி இந்த முடியெலாம் அப்படி நேராக நிற்குது. என்னடா வித்தியாசமாக நம்ம உடம்புலாம் ஒரு மாறி ஆகுது அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த பையனுக்கு நான் சொல்லி சொல்லி கொடுத்துட்டே இருக்கிறேன். ஒரு 20 தடவை 10 தடவை சொல்லி சொல்லி கொடுக்க எனக்கு உடம்புலாம் அப்படியே ஒரு ரகசியம் அப்படியே ஒரு மாறி ஆகுது உடம்பு. அப்போ இது எங்கேயோ நான் உணர்ந்த மாதிரி தெரியுதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் நேரம் கண்ண மூடி யோசிச்சு பார்த்தா, ஆஹா இது நம்ம அங்கே படித்து கொடுத்தாங்களே, இது நம்ம காசு கொடுத்து படிச்சுட்டு வந்தோமே, இந்த குரானில் எவ்வளோ மது இருக்குது, அப்போ அந்த மத்துக்குள்ளே எல்லாம் இவ்வளோ பெரிய ரகசியத்தை வச்சுருக்கிறானா அப்படின்ட்டு என் உடம்பு அப்படி ஆடிப்போச்சு. நான் அதையும் சொல்லிடுறேங்க, அந்த ரகசியத்தை நான் கற்றுக்கொண்டது மாற்று மத நண்பர்கிட்ட கற்றுக்கொண்டேன். அவர் சொல்லிக் கொடுத்த ஒரு விஷயம், மாற்று மத நண்பர் ஒரு கோர்ஸ் மருத்துவ கோர்ஸ் படிக்க போனேன், அங்கே ஒரு விஷயத்த சொன்னாங்க. அதை வந்து நான் பையனுக்கு வந்து சொல்லிக் கொடுக்கும் பொழுது, பையனுக்கு நான் சொல்லிக் கொடுக்குறேன், இல்லை இது ஒரு பெரிய ரகசியம், குரான் நல்லா நிறைய ரகசியத்தை மறைச்சி வச்சுருக்கான், நம்ம சாதாரணமாக நினச்சிக்கிட்டு இருக்கிறதுக்காண்டி திடீர் நல்லா உள்ளத்தில் போடுற சொல்கிறேன். இதை நான் வந்து பாடத்தில் சொல்லணுங்கிறத நான் நினைக்கவே இல்லை. ஆனால் இது ஒரு பெரிய ரகசியம். அது வந்து என்ன அப்படின்னு சொன்னால், இதை வந்து அந்த பையனுக்கு சொல்லி கொடுத்துட்டே இருக்கேன், உடம்புல மாற்றங்கள் ஏற்படுது. அப்படி கண்ணை மூடி யோசிச்சு பார்த்தா, ஆஹா அங்கே சொல்லி கொடுத்தது அப்படி இங்கே வருது. இந்த நம்ம வந்து சர்வசரமாக இந்த நினைக்கக்கூடாது, நீட்டுறத இது ஒரு பெரிய இடத்துக்கு ஒரு பெரிய விஷயம் இது. அல்லா உங்களுக்கு நாடு நாடாக நான் இன்ஷாலா எப்போது ஒரு இடத்துல சொல்லுவேன், ஆனால் அதை நீங்கள் கேஸ் பண்ணிக்கிறணும் இன்ஷாலா. சில நேரத்தில் சில விஷயங்கள் நம்ம நாடாமல் கிடைக்கும், அதை நீங்கள் எடுத்துக்கிறணும். இது ஒரு பெரிய ரகசியம், இந்த மதுங்கிறது ஒரு பெரிய ரகசியம். நான் யார்கிட்டையும் நான் குரான் ஓதும்போது யாரும் எனக்கு சொல்லித்தரல இந்த விஷயத்தை. ஒரு மாற்று மத சகோதரர் வேறு விஷயத்துக்கு சொல்லி கொடுத்தாரு. அதை நான் வந்து ஒரு பையனுக்கு ஓதி கொடுத்துக்கிட்டு இருக்கும் பொழுது திடீர்ண்டு, ஆஹா இது குரானில் வருதுன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். அப்போ அந்த மாதிரி எனக்கு இது ஒரு பெரிய விஷயம் இது. 5 செகண்டு நீங்கள் ஓதி பழகுங்க, உங்களுக்கு வாழ்க்கையில் நிறையா மாற்றம் ஏற்படும்.
நீங்கள் சவுதியில் குரான் ஓதுறது பாருங்கள், இந்த அஞ்சு மெத்தடை இந்த மத்தியெலாம் கரெக்டாக செய்வாங்க அவங்க, அல்லாஹ் அவங்கள சிறு சிரிப்பாக வச்சுருக்கிறான். ஆனால் நம்ம இந்தியாவில் வந்து இந்த மத்தியம் நம்ம கவனிக்கிறதே கிடையாது, அடிச்சு விட்டுட்டு போயிட்டுருக்குறோம். நிறையா பேர் இந்த மத்தியம் நம்ம கவனிக்கிறதே கிடையாது. ஆனால் இதுக்குலாம் நிறைய விஷயங்கள் ரகசியத்தை எல்லாம் வச்சுருக்கிறான் அல்லாஹ், இன்ஷா அல்லாஹ் தான் சொல்லி தருவாங்க. அப்போ ஊங்கிறது 5 செகண்ட் நம்ம நீட்டணும், ஊ அப்படின்னு நீட்டணும். சரி, அப்போ இப்போது அதாவது ஜபர் கடா ஜபர் வந்து அல்லது ஐன் அலிப் ஜபர் வந்து நம்ம 5 செகண்ட் நீட்டுறது ஒரு முறை இருக்குது. ஒரு சில எழுத்துக்களில் வந்து சும்மா வெறும் எழுத்து மேலேயே வந்து இந்த மாதிரி மத்து போட்டுருவாங்க, இந்த மாதிரி மத்து போட்டுருவாங்க. ஒரு சில எழுத்துக்களில் மட்டும் இப்படி எல்லா இடத்துலையும் வராதுங்க. அது பின்னாடி ஒரு இன்ஷா அல்லாஹ் ஒரு 14 எழுத்து இருக்குது. அந்த 14 எழுத்து மட்டும் நான் சொல்லித்தருவேன் உங்களுக்கு இன்ஷா அல்லாஹ். 14 எழுத்து அல்லது கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அந்த எழுத்தில் மட்டும்தான் எந்த கோடும் குறியீடு இல்லாமல், ஜபர் ஜேரு பேசு இல்லாமல், கடா ஜபரு கடா ஜேரு உல்டா பேசு இல்லாமல், அது வந்து என்ன செய்யணும்னு சொன்னால் வெறும் மத்து மட்டும் வருங்க. அப்படி ஒரு எழுத்து மேலே எந்த கோடும் இல்லாமல், பாருங்கள் இங்கே ஜபர் ஜேரு பேசு எதுவுமே இல்லை பாருங்களேன், அப்படி கோடு இல்லாமல் மது வந்துச்சுன்னு சொன்னால் அந்த எழுத்தையே அப்படியே நீட்டணுங்க. 5 செகண்ட் வரைக்கும் நீட்டலாம். இந்த எழுத்துடைய உச்சரி பண்ணால் ஐன், அப்போ அந்த ஐனுக்கு மேலே சும்மா மது வந்துருச்சுன்னா, சின்ன மத்தோ பெரிய மத்தோ வந்துருச்சுன்னு சொன்னால் நீங்கள் என்ன செய்யணும் சொன்னால், ஐ முன்னாடி எப்படி நீட்டினீங்க, ஆ ஈ அப்படி இழுத்தீங்கல்ல, இங்கே அப்படி இழுக்கக்கூடாது. ஐனுக்கு மேலே எந்த குறியீடு இல்லாமல் வெறும் மது மட்டும் வந்துருச்சுன்னு சொன்னால் ஐ அப்படின்னு 5 செகண்ட் இழுக்கணும். ஐ இப்படி சொல்லும் போது என்னை எங்கேயோ கொண்டு போகுதுங்க. சரி, அல்லாஹ் தாலா குரானில் இருக்கிற எல்லா ரகசியங்களையும் உங்களுக்கும் அறியக்கூடிய பாக்கியத்தை நல்லா தரணும் அப்படின்னு துவாவோட நான் இன்ஷால்லாஹ் முடிக்கிற பாடத்தை. அப்போ ஐனுடைய எல்லா குறியீடும் நம்ம படிச்சுட்டேங்க. எந்த குறியீடும் அல்லாவுடைய கிருபிகளும் எல்லா குறியீடும் சொல்லி கொடுத்தாச்சு. இன்ஷால்லாஹ் நீங்கள் முயற்சி செய்யுங்க, அல்லாஹ் உங்களுக்கு பரக்கத் செய்வான். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ்.